அடுத்தது பாரு மைனஸ் நான்கு கமா மூன்று. மைனஸ் நான்கு கமா மைனஸ் நாலு இங்க இருக்கு, பிளஸ் மூணா மைனஸ் மூணா பிளஸ் மூணு, அப்போ நான்கு மூன்று. இதுக்கு நேரம் இங்க வரும் மைனஸ் நான்கு கமா மூணு. இப்ப எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாமா? நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்க ஸ்டார்ட் பண்ணி முதல்ல இந்த புள்ளி, அதுக்கப்புறம் இந்த புள்ளி, அதோட இந்த புள்ளி, இந்த புள்ளி. படம் வந்து அக்யூரேட்டா இருக்கணும்னு உனக்கு அவசியம் இல்ல. நான்கு கோட்டு துண்டுகளால் அடைபடக்கூடிய உருவம் நாற்கரம். நான்கு கோட்டு துண்டு இருக்கணும். இது ஒரு கோட்டு துண்டு, இது ஒரு கோட்டு துண்டு, இது ஒரு கோட்டு துண்டு, இது ஒரு கோட்டு துண்டு. சரியா? நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேர் கொடுக்கலாமா? இது வந்து நான் ஏன் கொடுக்குறேன், பேர் கொடுக்கும் பொழுது எப்பவுமே கடிகார திசைக்கு எதிர்த்து திசையில தான் போகணும். ஆன்டி கிளாக் வைஸ். வெரி குட். ஏ இது வந்து என்னது, பி இது, சி இது வந்து, டி கொடுத்துனோமா? இப்ப நீ பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த புள்ளிகளை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், வரிசைப்படுத்தி எழுதணும். ஏழு ஸ்டெப் சொன்னா, முதல் ஸ்டெப் வந்து ஏ, ஏவோட புள்ளிகளை சொல்லு. மைனஸ் நான்கு கமா மூணு. அடுத்து பி, பி உடைய புள்ளிகள் சொல்லு. எட்டு கமா ஆறு. அடுத்து சி, சி உடைய புள்ளிகள் என்ன இருக்கு பாரு, ஐந்து கமா பதினொன்று. அடுத்தது வந்து டி, டி வந்து டி உடைய புள்ளிகள் சொல்லு. மைனஸ் ஐந்து, மைனஸ் ஐந்து கமா பன்னிரெண்டு. இதான் முதல் ஸ்டெப். முதல் ஸ்டெப் நீ என்ன பண்ணணும், வரைபடத்துல நம்ம குறிச்ச புள்ளிகளை ஏ பி சி டி என்ற ஆர்டர்ல நம்ம எழுதிடணும். இப்ப நீ கணக்கா மறந்துடும். கணக்கு கொடுத்தாங்களா? அந்த கொஸ்டின்ல இருக்க நம்பரை நம்ம படம் வரைஞ்சு குறிச்சதுக்கு அப்புறமா அதோ அதோட என்ன செய்யணும், விட்டுடணும். விட்டுட்டு நீ வரிசைப்படுத்தின ஏபிசிடின்னு இதை தான் நம்ம என்ன செய்யணும், கணக்குக்கு எடுத்துடும். புரிஞ்சதா? கொள்ளாமா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து நாற்கரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்? நாற்கரத்தின். அதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும்ல. ஃபார்முலா எழுதலாமா? நாற்கரத்தின் பரப்பளவுக்கு இந்த தப்பு தான் நிறைய நீங்க பண்ணுவீங்க. பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஈக்குவல் தான் போடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஈக்குவல் இந்த சைன் போட்டுட்டு ஒன் பை டூ போடணும். அடுத்து என்ன போடணும், அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கு. என்ன பிராக்கெட் போடணும்? இப்ப உள்ள எழுதும் போது இந்த பிராக்கெட்டை போட்டுட்டு நாலு எக்ஸ் ஒய் போட்டுக்க. உனக்கு ஈஸியா எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். எத்தனை எக்ஸ் ஒய் போடணும்? நாலு எக்ஸ் ஒய் போட்டு பிராக்கெட்டை முடிச்சுக்க. முடிச்சுக்கிட்டியா? அதுக்கப்புறம் ஃபார்முலால மைனஸ் வருது, மைனஸ் போட்டுக்க. போட்டுட்டு திரும்பவும் ஒரு நாலு எக்ஸ் ஒய். புரியுதாமா? திரும்பவும் என்ன போடணும், ஒரு நாலு எக்ஸ் ஒய். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாமா? இங்க என்ன பிராக்கெட் போடணும், ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோமா? இப்ப இதுக்கெல்லாம் நம்ம பேரை கொடுக்கணும். ஏன்னா இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இது எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ, எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர். அப்போ எக்ஸில் நான்கு புள்ளிகள் நம்ம சொல்லணும், ஒய்லையும் நான்கு புள்ளிகள் சொல்லணும். இப்போ எக்ஸ் வந்து நம்ம ஒன்றுன்னு ஆரம்பித்தா இந்த எக்ஸ் வந்து என்னது, இரண்டு மூன்று நான்கு. முடிஞ்சிருந்தா? இப்போ நம்ம எக்ஸ் எதில் ஆரம்பித்தோம், எதில் ஆரம்பிச்சிருக்கோம் பாரு, ஒன்று தானே போட்டிருக்கேன். எக்ஸ் வந்து ஒன்னுல ஆரம்பிச்சிருக்கேன்னா அப்போ ஒய்ய வந்து ரெண்டுல ஆரம்பிச்சு. இப்போ ஒய் இங்க ரெண்டுனா இங்க என்ன வரும், மூன்று நான்கு ஒன்று. ஒன்னு நம்ம போடல, ஒன்னு நம்ம போடல. ஸோ ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ரெண்டு மூன்று நான்கு ஒன்று. ஓகேவா? அதே போல இங்க வாங்க. இப்ப இந்த வரிசையில எக்ஸ வந்து நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ணோம், அப்ப இதுல வந்து எக்ஸ இதுல ஆரம்பிக்கணும், ரெண்டு. ரெண்டுக்கு அப்புறம் என்ன வரும், மூணு. மொத்தம் நான்கு புள்ளிகளா, ரெண்டுக்கு அப்புறம் மூணு, மூன்றுக்கு அப்புறம். இப்ப ஒன்னுன்ற புள்ளிய நம்ம குறிக்கவே இல்லை. சோ நாலுக்கு அப்புறம் எது வரும், ஒன்னு. இப்ப எக்ஸ வந்து நம்ம ரெண்டுல ஆரம்பிச்சா ஒய்ய வந்து எதுல ஆரம்பிக்கணும், ஒன்னுல ஆரம்பிக்கணும். ஒய்ய வந்து எதுல ஆரம்பிக்கணும், ஒன்னு. ஒய் வந்து என்னது, ஒன்னு. அடுத்து ஒய் வந்து ரெண்டு, ஒய் வந்து ஒய். ஓகேவா? ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாம எழுதுறதுக்கான முறை, முதல்ல எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் நாலு முறை போட்டுக்கிறேன். போட்டுப்பியா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் இங்க ஒன்னுல ஆரம்பிப்போம். ஸோ ஒன்று இரண்டு மூன்று நாலு. எக்ஸ் நம்ம ஒன்னுல ஆரம்பிச்சா ஒய்ய நீ எதுல ஆரம்பிக்கணும், ரெண்டுல ஆரம்பிக்கணும். ரெண்டு மூன்று நாலு, ஒன்னுன்ற ஒண்ணு நம்ம போடவே இல்லை. அப்போ திரும்பி கடைசியா வரும்போது என்ன போடணும், ஒன்னு போடணும். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ வந்து நம்ம ஒன்னுல ஆரம்பிச்சதுனால இந்த எக்ஸ எதுல ஆரம்பிக்கணும், ரெண்டு மூன்று நாலு.
சோ இதிலேருந்து இதை கடிக்கணும், இதையும் வேற வேற குறி இதையும் கடிக்கணும். நம்ம இதை கடிக்கலாம் பாரு. 148ல எதை கடிக்கணும்? 39. ஒன்னு கணவாங்க, 18ல 9 போயிடுச்சுனா 9, 3ல 3 போயிடுச்சுனா 0, 1. சோ இது எவ்வளவு வந்திருந்தது நம்மளுக்கு? இதே மாதிரி ஈக்குவாலிட்டி போடணும், 1/2 போடணும். இது எவ்வளவு? 109. சின்ன பிராக்கெட்ல போட்டுக்கோ, 109. இத வந்து -103ல இருந்து +54 என்ன செய்யறோம்? கழிக்கிறோம். 3ல 4 போகாது. கடன் வாங்க 13ல 4 பைசா எவ்வளோ? 9. இங்க ஒன்னு கடன் வாங்கிட்டோமா, 10 இருந்தது ஒன்னு கடன் வாங்கிட்டோம், 9. 9ல 5 பைசா எவ்வளோ? 9ல 5 பைசா 4. செக் பண்ணிக்க, 13 13க்கு 3, மீதி 1 10. சோ என்ன பிளஸ் வருமா மைனஸ் வருமா? பிளஸ் வருமா? எது பெரிய எண்? ரெண்டுல 103 பெரியசா, 54 பெரிய நம்பர். 103க்கு என்ன குறி இருக்கு? சோ அந்த மைனஸ் தான் நம்ம என்ன செய்யணும்? போடணும். அப்ப இது எவ்வளவு? -49. இப்ப பாரு, இந்த 109 போட்டுக்கோ. இந்த மைனஸ் இன்டு மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் எவ்வளவு? பிளஸ். இது எவ்வளவு? 49. இப்ப இது ரெண்டத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்? கூட்டப்போம். கூட்டி நம்ம கூட்டி சொல்லு பார்ப்போம். 9 18க்கு 8, பேலன்ஸ் 1, 4 5 1. முன்னாடி என்னமா இருக்கு? முன்னாடி என்ன இருக்கு? 158 1/2. அப்ப 158 நம்ம எதால வகுக்கணும்? 158 எதால வகுக்கணும்? 2ஆல. 15ல பாரு, 7 2 14, 15ல 14 போயிடுச்சுன்னா 1, 8 இறக்கிக்குவோமா, 9 2 18, 18ல 18 போயிடுச்சுன்னா 0. இந்த 2 158 வகுத்தா நமக்கு எவ்வளவு வருது? 0 வருது. 79 சதுர அலகுகள். 79 சதுர அலகுகள். இதுதான் நமக்கு தேவையான நாற்கரம் ABCD பரப்பளவு. ஒரு லைன் எழுதணும், நாற்கரம் ABCD பரப்பளவு 79 சதுர அலகுகள். இந்த யூனிட் முக்கியம். யூனிட் போனோம், யூனிட் போனா உனக்கு மார்க் வரும். சோ எத்தனை ஸ்டெப் நம்ம போட்டிருக்கோம் பாரு. ABCD 1, ஃபார்முலா 1, 2, நம்பர்ஸ் எழுதணும்ல, அது ஒரு 3, 4, 5, 6, 7, 8. 8 ஸ்டெப் வரும். கரெக்டா இந்த 8 ஸ்டெப்ப 1/1 தப்பு இல்லாம அழகா போட்டீங்கன்னா உனக்கு மார்க் வரும். சரியா? இதுல எந்த ஸ்டெப் நீ கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ற? இதை வந்து நம்ம வரைபடம் போட்டு குடிச்சிருப்போம். இது குடிச்சிருவியா? பரப்பு, நாற்கரத்தின் பரப்பளவு உனக்கு மனப்பாடம் பண்ணாம எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 XY போட்டுக்கணும், 1ல ஸ்டார்ட் பண்ணும் முடிக்கணும், இதை 2ல ஸ்டார்ட் பண்ணும் இதை கம்ப்ளீட் பண்ணணும். அதே போல இந்த இது வந்து இது 1ல ஸ்டார்ட் பண்ணதுனால எக்ஸை வந்து 2ல ஸ்டார்ட் பண்ணணும், ஒய்ய வந்து 2ல ஸ்டார்ட் பண்ணதுனால ஒய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணிடுற, இதுக்கு ஒரு மார்க் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் இதை பார்த்து முதல் உள்ள புள்ளிகள்லாம் மேல் வரிசையில எழுதிற போற, இரண்டாவது உள்ள புள்ளிகள்லாம் இங்க எழுத போற, கீழ் வரிசையில. அடுத்து மேல் நோக்கி கீழ் நோக்கி மேலிருந்து கீழாக பெருக்க போற. பெருக்கும் பொழுது முதல்ல குறிகளை பெருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பெருக்கணும்? எழுதணும். அதே போல கீழ் இந்த பிராக்கெட் முடிச்சு வந்த 4 பெருக்கி முடிச்ச உடனே 1 2 3 4 முடிச்ச உடனே அடுத்து கீழிருந்து மேல் நோக்கி இந்த 4 பெருக்கி எழுதணும். இப்ப இதுல குறிகள் கலந்து இருந்ததுன்னா மைனஸ் எல்லாம் ஒன்னா கூட்டிக்கோ, பிளஸ் எல்லாம் ஒன்னா கூட்டிக்கோ, அப்புறம் அது ரெண்டுத்தையும் கழிச்சுடும். அதே போல இங்கேயும் மைனஸ் எல்லாம் ஒன்னா கூட்டிக்கோ, மைனஸ் 2 மைனஸ் இருக்கு ஒன்னா கூட்டிக்கோ, பிளஸ் இருக்கு ஒரே குறினா கூட்டணும், வெவ்வேறு குறினா கழிக்கணும். சோ இந்த ரெண்டு பிளஸையும் ஒன்னா கூட்டிக்கோ. இந்த விடையில இருந்து அந்த விடையை கழிச்சுடும் உனக்கு. இந்த விடையில இந்த விடையை கழிச்சுனா ஒரு நம்பர் கிடைக்கும். அதே போல இதுல இருந்து இதை கழிச்சுனா ஒரு நம்பர் கிடைக்கும். அப்புறம் இந்த நடுவுல மைனஸ் இருக்குல்ல, இது காமன் மைனஸ். இதை வந்து உள்ள இருக்கிற நம்ம குறியால என்ன பண்ணிடும்? பெருக்கிடும். மைனஸ் இந்த மைனஸ் அப்ப இந்த 109 கூட 49 ஓட்டி வெளியில இருக்க ரெண்டாவது, ரெண்டாவது கடைசியா தான் நீ பயன்படுத்தும். அது வரைக்கும் நீ அப்படியே அந்த ரெண்டு என்ன செய்ய கொண்டு வரி கொண்டு வந்துட்டு இதை கூட்டி முடிச்ச உடனே ரெண்டாவது வகுத்துட்டு நம்ம என்ன பண்ணினா விடை. இன்னும் ஒரு கணக்கு போவோமா?